அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாழ்ந்த இறை தூதர். நபிகளாயத்துக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார், ஜீசஸ் வந்தார். அதுக்கும் முன்னாடி மோசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் வாழ்ந்த ஒரு காலம். அவரோட தொடர்புடைய தண்ணீர் தொடர்பான அவருடைய வரலாறு சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அவர் வந்து அவருடைய சமுதாய மக்கள் வந்து தண்ணீர் கேட்டு உங்களுடைய இறைவன் கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இறைவன் வந்து அவருடைய கைத்தடியை கொண்டு ஒரு பெரிய பாறையை அடிக்கும்படி சொன்னான். அந்த பாறையிலிருந்து 12 ஊற்றுகள் வந்தன. அந்த மக்கள் வந்து 12 குழுக்களாக இருந்தாங்க. அவங்க வந்து அந்த 12 ஊற்றுகள் மூலமாக இதை அவங்களுடைய தண்ணீரை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கைத்தடிக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது. இறைவன் வந்து அந்த கைத்தடியை வந்து ஒரு அற்புதமாக, ஒரு மோஜிசான்னு சொல்லுவாங்க இல்லையா, அற்புதம். அது போல இறை தூதர்களுக்கு சில அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் வந்து அந்த கைத்தடி. அதை கொண்டு அடித்தால் அது வந்து தண்ணி வந்துச்சு. அதை தூக்கி போட்டால் பாம்பா மாறிச்சு. அவர் வந்து அந்த சபையில் வந்து இவருடைய ஃபிரவுனுடைய சபையில் அதை வந்து இறைவனுடைய அத்தாட்சியை காட்டுறதுக்காக அதை நீங்கள் தூக்கி போடுங்க, பாம்பா மாறும் அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். அதுமாரி தூக்கி போட்டிருந்தார். அது பாம்பா மாறிச்சு. இதெல்லாம் வந்து அந்த கைத்தடியுடைய சிறப்பு. அதே கைத்தடியை கொண்டு தான் அந்த இதை பாறையை அடிக்க சொன்னான். அங்கே வந்து இது வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தண்ணீரோட தொடர்புடைய ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த மதியன் நோக்கி போகிறார். அதாவது எகிப்தை விட்டு கிளம்பி அவர் வந்து ஒரு அறியாமையினால் ஒரு மனிதரை தாக்கும்போது அவர் இறந்து போயிட்டார். அதனால் இவர் வந்து நம்மளை பிடிப்பாங்களோ, அந்த கொலை குற்றம் வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி போயிட்டு இருக்கும்போது மதியன் பகுதியில் ஒரு கிணற்று அடியில் மக்கள்லாம் ஆடு மாடுகளுக்கு தன்னுடைய கால்நடைகளுக்கு வந்து தண்ணீர் போட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 2 பெண்கள் ஓரமாக தங்களுடைய கால்நடைகளை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் போய் கேட்குறாரு, அங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக தனியாக நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த இடையர்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போன பிறகு தான் கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டின பிறகு தான் நாங்கள் பிடிக்க முடியும், எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்ட முடியும். நாங்கள் வந்து இப்போது எங்கள் அப்பா வந்து ரொம்ப வயசானவராக இருக்கிறாரு, அதனால் நாங்கள் இப்படி ஒதுங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சரி நம்ம உதவி செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டி கொடுத்துட்டு இவர் கொஞ்சம் ஒரு ஓரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு அப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணுறார். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளுகின்ற நன்மை எதுவானாலும் சரி, அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனை அவர் செய்கிறார். திருக்குறளில் 28வது அத்தியாயத்தில் 24வது வசனமாக இது வருது. மோசஸ் பற்றி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி திருக்குறளில் பல இடங்களில் வந்திருக்குது. அதில் இதுவும் ஒரு இடம். மோசஸ் வந்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்தமாரி பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அப்போ அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து இந்த பிரார்த்தனை இருக்குது, இந்த துவா இருக்கிறது, ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு துவா. இறைவன்ட்ட இவர் இதை கேட்ட பிறகு அவருக்கு உடனடியாக அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அங்கேருந்து வரும்போது அவருடைய பிரதேசத்திலேருந்து, அவருடைய நாட்டிலேருந்து மதியனை நோக்கி வரும்போது அவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அவருக்கு வந்து வீடு இல்லை, மனைவி இல்லை, குடும்பம் இல்லை, அவருடைய வருமானம் இல்லை, எதுவும் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஒரு உதவியை செய்கிறார். அந்த ஒரு பெண்கள் வந்து தனியாக நிற்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, மற்றவங்கள்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு போய் அவங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணி பிடிக்க முடியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ இந்த துவாவை செய்கிறாரு, பிரார்த்தனை பண்ணுறாரு. இறைவா, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. அப்போ அந்த 2 பெண்களில் ஒரு பெண் வந்து, என்னுடைய தந்தை உங்களை அழைக்கின்றார், நீங்கள் எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டியதற்கான கூலியை தங்களுக்கு தருவதற்காக இப்படி சொல்லி வந்து கூப்பிட்றார். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த 2 பெண்கள் என்ன பேசுகிறாங்க அப்பாட்ட, அப்பா வயசானவராக இருக்கார்லே, அவர்கிட்ட சொல்கிறாங்க இவர் ரொம்ப நல்ல மனிதராக தெரிகிறார் பார்க்குறதுக்கு, நீங்கள் வந்து அவரை நமக்கு உதவியாளராக வைத்து கொள்ளலாம் சொல்கிறாங்க அந்த 2 பெண்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு இவர் வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்ட பிறகு அங்கே போனால் அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா அவரும் ஒரு இறை தூதர், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர் பேர்.
அவர் வந்து மூசா அலி இஸ்லாம் சொல்கிறாரு, நான் இந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண்ணை உங்களுக்கு வந்து திருமணம் செய்து தர்றேன், நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யணும், 8 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் அப்படின்னு அவங்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. ஸோ அதுக்கு பிறகு இவருக்கு வந்து வாழ்வாதாரம் ஏற்பட்டுச்சு, இவருக்கு வந்து தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறத குரான் சொல்லுது. இது ஒரு முக்கியமான விஷயம், தண்ணீரோட தொடர்புடைய ஒரு சம்பவம் அது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. அடுத்ததாக முக்கியமான சம்பவம், இது நம்ம எல்லோரும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிரௌன் வந்து ஒரு பெரிய கொடுங்கோல் மன்னன். அந்த மன்னன் வந்து இந்த மக்களை, யார், இந்த பெனி இஸ்ரவேல் மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். அவங்களுடைய பெண்களை எல்லாம் விட்டு வச்சான், ஆண்களை எல்லாம் கொண்டுட்டான், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கூட கொன்னான். அதை தாண்டி தான் இந்த குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் உருவானது. கடைசியில் அவருடைய வீட்டிலேருந்தே வளரக்கூடிய வாய்ப்பையும் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான். இறுதியாக அந்த மக்களை அழைத்து கொண்டு அவர் வந்து அழைச்சிட்டு பாதுகாப்பாக கொண்டு போகும்படி இறைவனுடைய கட்டளை வருது. அப்போ பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஃபிரௌனும் அவனுடைய அந்த படைப்பட்டாளங்களும் திரண்டு வர்றாங்க இவங்களை வந்து பிடிக்கிறதுக்காக, எப்படி அவர் வந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறதுக்காக திரண்டு வர்றாங்க. கடல் வந்துடுது. அந்த கடல் வந்துடுதே, எப்படி நம்ம போகிறோம், மூசாவே நாம் வந்து மாட்டிக்கிட்டோம் இந்த பக்கம் கடலில், பின்னாடி வந்து படைகள் விரட்டிக்கிட்டு வருது, ஃபிரௌனுடைய படைகள் விரட்டிக்கிட்டு வருது, இதுக்கிடையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னோட இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இறைவன் வந்து அவருடைய கைத்தடியை கொண்டு அந்த கடலை அடிக்க சொல்கிறான். அந்த தண்ணீர் வந்து, தண்ணீரை அடிக்கும்போது கடல் நீர் அப்படியே பிளந்து வழிபடுது, ரெண்டு பக்கமும் அப்படியே மலைகளை போல் நின்றுக்குது. இந்த மக்கள் வந்து போகிறாங்க, நடந்து போகிறாங்க. இதை பார்க்குற அந்த ஃபிரௌன் இருக்கான, அவன் வந்து துரத்திக்கிட்டே வந்தவங்க, அவங்க ஃபிரௌனும் அவனுடைய படையினரும், இது ஏதோ பாதை ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, அவங்க தப்பிச்சு போகிறாங்க, நம்மளும் பின்னாடியே விரட்டிக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதே பாதையில் வர்றாங்க. அந்த தண்ணீர் பிளந்து, கடல் பிளந்து நிற்கக்கூடிய அந்த பாதை வழியாக அவங்க முன்னேறி போயிட்டுருக்காங்க. இவங்க பின்னாடி துரத்திக்கிட்டே வர்றாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மக்களும், அந்த பனி இஸ்ரவேல் மக்களும் முழுமையாக அந்த பக்கம் போயிட்ட பிறகு இறைவன் வந்து அந்த மீண்டும் அந்த கடலை ஒன்று சேர்க்க கட்டளையிடுகின்றான். அந்த கடல் நீர் ஒன்று சேர்ந்து அந்த கடலில் மூழ்கடிக்கப்படுகிறான் அந்த ஃபிரௌன். அப்போ தான் சொல்கிறான், அப்போ அவன் நேருக்கு நேராக பார்த்துட்டான். இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம்லாம் வந்தது, என்ன, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் சொன்னான், நீ சூனியக்காரன் சொன்னான், இந்த கைத்தடியை கொண்டு பாம்பா மாத்தினதை பார்த்துட்டு நீ சூனியக்காரன், அப்போ நான் எங்கள்கிட்ட எங்கள் நாட்டில் இதை விட பல மடங்கு சூனியக்காரங்களாம் இருக்காங்க, ஸோ நான் வந்து உன்னை வெற்றி கொண்டுருவோன்னு சொல்லி பல சூனியக்காரர்களை வர வச்சு அவங்க முன்னிலையில் எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் இது நடக்குது. அவங்கெல்லாம் அவங்களுடைய கயிறு கம்புகள்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பாம்பா நெளிஞ்சு வருது. அப்போ இவர் அதை பார்த்துட்டு பயப்படுறாரு. அப்போ இறைவன் சொல்கிறான், நீ பயப்படாதீங்க, நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்க கைத்தடியை போடுங்க அப்படின்னு சொன்னால் கைத்தடியை போட்டார். அது பெரிய பாம்பாக மாறிச்சு, அந்த அவங்க ஏற்படுத்தி வச்சுருந்த அந்த பாம்புகளை எல்லாம் விழுங்கிடுச்சு. விழுங்கிட்ட பிறகு மன்னன் சொல்கிறான், நீ வந்து பெரிய சூனியக்காரனாக இருப்பாப்புல இருக்க, இவங்கள விட நீ பெரிய சூனியக்காரன் அப்படின்னு தான் அவனுக்கு தோணுச்சு, அவ்வளோதான். அந்த பெரிய சூனியக்காரன் இவங்களுக்கு நீ தான் கற்றுக் கொடுத்தவன் போல இருக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த சூனியக்காரர்கள் அவ்வளவு பேரும் சஜிதாவில் விழுந்து நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னாங்க. மூசாவுடைய, ஹாரனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னாங்க. அப்போ என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த சூனியக்காரர்கள் அவங்க எதை போடுறாங்களோ அந்த பொருள்கள், கயிறோ கைத்தடியோ எதை போடுறாங்களோ அந்த பொருள் அவங்களுக்கு அந்த பொருளாகவே தெரியும். பொதுமக்களுக்கு தான் அது வந்து பாம்பா தெரியும், கண்கட்டு வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பொதுமக்களுக்கு தான் அது பாம்பா தெரியும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்போ மக்களை பொறுத்தளவுக்கு இவங்களும் போட்டாங்க, அது பாம்பா மாறிச்சு, இவரும் போட்டார், பாம்பா மாறிச்சு, ரெண்டும் ஒன்று தான் நினச்சிக்கிட்டாங்க, இதுவும் சூனியந்தான் அப்படின்னு நினச்சாங்க மன்னன் உட்பட, அந்த ஃபிரௌன் உட்பட. ஆனால் சூனியக்காரர்களுடைய கண்களுக்கு அவர்கள் போட்ட பொருள்கள் அந்த பொருள்களாகவே தெரிஞ்சது, ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட கைத்தடி கைத்தடியாக தெரியவில்லை. அது சூன்யமாக இருந்திருந்தா அவங்களுடைய கண்களுக்கு அது கைத்தடியாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அவர்கள் போட்ட கைத்தடி அவர்களுடைய கண்களுக்கும் பாம்பாகவே தெரிஞ்சது. அதனால் இது நிச்சயமாக சூன்யம் இல்லை, இது வந்து இறைவனுடைய ஏற்பாடு தான், இறைவனுடைய வல்லமை தான், இறைவனுடைய அத்தாட்சி தான் அப்படிங்கிறத அந்த சூனியக்காரர்கள் புரிந்து கொண்டதுனால சஜிதாவில் விழுந்து ஏற்றுக்கொண்டார்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ அப்போல்லாம் அவனுக்கு நேரம் வரல. கடைசியில் அந்த தண்ணி விலகி நின்னதும்
இந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டதும் அவங்க போன பிறகு மீண்டும் கடல் நீர் ஒன்றா சேர்ந்த உடனே நான் இப்போ வந்து மூசாவுடைய ஆரோனுடைய மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இறைவன் கேட்டான், எப்பா உனக்கு இப்போதானா டைம் கிடைச்சதே அப்படின்னு கேட்டுட்டு, இருந்தாலும் உன்னுடைய உடலை நாம் பிற்காலத்து மக்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் கூட அந்த ஃபிரவுனுடைய உடல் எகிப்தில் அந்த இதில் வந்து பாதுகாக்கப்படுது, மியூசியத்தில் பாதுகாக்கப்படுது. நீங்கள் ஃபிரவுனுடைய ஃபிரவுன்ஸ் பாடின்னு போட்டிங்கன்னா நெட்டில் கூட அது கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். இன்றைக்கும் கூட அது பாதுகாக்கப்படுது. இன்றைக்கி உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, ஒரு சான்றாக, இறைவனுடைய வல்லமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்றாக அந்த ஃபிரவுனுடைய உடம்பு இருக்குது. அதை நீங்கள் நெட்டில் பார்க்கலாம், ஃபிரவுன்ஸ் பாடின்னு போட்டிங்கன்னா தெரியும். ஸோ அதனால் இந்த இறைவனுடைய வல்லமையை பற்றி புரிந்து கொள்வதற்கு பல நிகழ்வுகள் நடக்கின்றன. நாம் அதிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு நல்லது. இல்லை என்றால் அந்த ஃபிரவுனை போல கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொண்டு பயனில்லை. அதனால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட தொடர்புடைய தண்ணீர் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வுகளை நாம் இன்னைக்கு பார்த்தோம். இறைவன் நம் அனைவருக்கும் இறைவனுடைய வல்லமையை, இறைவனுடைய ஆற்றலை புரிந்து கொண்டு இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியொருள்வானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.